திராவிட மாடல் அரசின் ஈடில்லா ஆட்சி இரண்டாண்டே சாட்சி என்ற நிகழ்ச்சியை எழும்பூர் வடக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பில் ஏற்பாடு செய்திருந்த பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜபா அவர்களுக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சரும் மாவட்ட செயலாளரும் அண்ணன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அயலக அணியின் மாநில துணை செயலாளர் பரிதி இளம் சுருதி அவர்கள் உரையாற்றுவார். ஒன்றிய நகர பேரூர் பகுதிகளில் நடத்திட வேண்டும் என்று உத்தரவிட்டு 1222 பொதுக்கூட்டங்கள் மே 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி நடைபெற்றது. நம்முடைய சிறப்பு பேச்சாளர் அண்ணன் தமிழன் பிரசன்ன அவர்கள் கூட ஆர் கே நகர் பகுதியிலே பேசி அங்கே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினார். பேசுகின்ற இளம் சுருதிக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பூண்டியிலையும் காட்பாடியிலும் திருச்சியிலும் பேச வாய்ப்பு தந்த கழக தலைவர் அவர்களுக்கு இன்றைய தருணத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். கழக அரசினுடைய ஈராண்டு சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நாம். நம்மால் தைரியமாக மேடை போட முடியும். மேடையிட்டு இந்த 24 மாதங்களில் 210 சாதனைகள் நாம் செய்திருக்கின்றோம். அந்த சாதனைகளை பட்டியலிட ஆற்றலும் தைரியமும் தெம்பும் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டருக்கும் இருக்கின்றது. ஆனால் அதே சமயம் 10 ஆண்டுகளாக என்ன செய்தார் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களே. இது என்ன அரசு? முத்தமிழறிஞர் அவருடைய வழித்தோன்றல் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் இந்த அரசுக்கு ஒரு பெயரிட்டிருக்கிறார். அது திராவிட மாடல் அரசு. பெருசா குஜராத் மாடல் என்று சொல்கிறாங்க. அந்த குஜராத்தில் கடந்த 5 வருஷத்தில் காணாம போன பெண்களுடைய எண்ணிக்கை 40,000 பெண்கள் காணாம போயிருக்காங்க. தேசிய ஆய்வறிக்கை அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கு ஏராளமான திட்டங்களை அறிவித்து ஒரு நாட்டின் முன்னேற்றமே பெண்களின் வளர்ச்சியில் தான் இருக்கின்றது என்று அந்த முத்தாய்ப்பான திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் யார் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க மே மாசம் 7ஆம் தேதி 2021 அவர் பதவி ஏற்கும் போது பார்த்திருப்பீங்க. ராஜ்பவன்ல அவர் பதவி ஏற்கும் போது அவர் சொன்னாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி அவர் அப்படி நிமிர்ந்து பார்த்தாருங்க. தமிழ்நாடு நிமிர்ந்து 2 வருடங்கள் ஆகின்றது. உண்மைதானே சொன்னத? செய்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு. அதே நேரத்தில் சொல்லாமல் செய்கின்ற அரசு திராவிட அரசு. சொல்லாமலையும் செய்கின்ற அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. அவர் சொன்ன மாதிரியே முதலமைச்சரா பொறுப்பேற்றாரு. முதல் 5 கையெழுத்து அவர் முதலமைச்சரா பொறுப்பேற்ற அந்த ஒரு சூழல் இக்கட்டான ஒரு சூழல். கொரோனாவால நம்ம எல்லாம் சிக்கி தவிச்சோம். எல்லாருடைய வீட்லயும் ஒவ்வொரு கொரோனா பாதிப்பு. சொந்தக்காரங்களை பார்க்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேச முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அந்த நிலைமைய முறியடிக்கணும்ட்டு அந்த செயின் லிங்க கட் பண்ணி இந்தியாவில் உள்ள மொத்த முதல்வர்களும் திணறி கொண்டிருந்த நேரத்தில் தைரியமாக கோயம்புத்தூரிலே அந்த கவசை உடை அணிந்து அந்த கொரோனா பாதித்த நோயாளிகளையும் நேரில் சென்று ஆறுதல் கூறி கொரோனாவை இந்தியாவிலே கட்டுப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கொரோனா நிவாரண தொகை 4,000 சொன்னமா சொன்ன மாதிரியே தலைவர் கொடுத்தாரு. இந்த பகுதியில் 2 ரேஷன் கார்டு வச்சு 8,000 வாங்கினவங்க யாருன்னு நம்முடைய அண்ணா அபாய்க்கு தெரியும். அண்ணா அங்கேயே சொன்னார், அவர் போறாருல அவர் 8,000 வாங்கினாரு, 2 ரேஷன் கார்டு வச்சிருக்காருன்னு. அது போல சொன்னதை செய்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தோம். பெண்களுக்கு கட்டணமில்லா இலவச பேருந்து, அதை கொண்டு வந்து பெண்களுடைய அந்த வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு ஒளி ஏற்றிருக்கோம். முத்தாய்ப்பான பல திட்டங்கள் பெண்களுக்கு.
புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த உரிமை தொகையாக இருக்கலாம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய உயர்கல்வி உறுதி திட்டமாக இருக்கலாம், எண்ணற்ற பல திட்டங்கள் நம்முடைய பெண்களின் முன்னேற்றத்திற்காக திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையிலே நீங்கள் மருத்துவத்துறை என்று எடுத்துக்கொண்டால் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 என்ற ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அங்கே வந்து பைபாஸ் சாலைகளையும் நெடுஞ்சாலைகளையும் ஆக்சிடென்ட் ஆகி விபத்து ஏற்பட்டிருந்தா சமூக ஆர்வலர்கள் ஒரு சமூக அக்கறை கொண்ட உள்ளவங்க ஒருத்தங்க 108 போன் பண்ணி அவங்கள அட்மிட் பண்ற ஒரு சூழல் இருக்கும். சில பேர் பார்த்துட்டு கம்முன்னு போறவங்கள இருக்காங்க. ஆனா அந்த இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து விபத்து ஏற்பட்ட யாராக இருந்தாலும் 48 மணி நேரத்தில் அவருக்கு கட்டணமில்லாத உரிய சிகிச்சை அளித்து அவர்கள் உயிரை காப்பாற்றுகின்ற ஒரு இத்தாய்ப்பான திட்டம் தான் அந்த இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 என்ற திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக விபத்து ஏற்பட்ட 2,00,000 நபர்களுடைய உயிர்கள் திராவிட மாடல் அரசால் காப்பாற்றப்பட்டுள்ளது. இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பெண்கள் மருத்துவத்துறை, அடுத்தது கல்வி, எண்ணும் எழுத்தும் சிற்பி, நான் முதல்வன், பள்ளி மேலாண்மை குழு, காலை சிற்றுண்டி என்ற எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து அதிலையும் புரட்சி செய்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள். நான் வந்து உள்ளூர் ஆளு, நானே எல்லா திட்டத்தையும் பேசிட்டு இருந்தா எங்க அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் கோச்சிப்பாரு. அதனால அவருடைய சேவை நமக்கு தேவை. அவர் பல கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழண்டு பேசி கொண்டிருந்தாலும் நம்முடைய எழும்பூர் பகுதியிலே அனைத்து வட்டங்களிலும் அவர் பேச வேண்டும். அவர் பேச நினைக்கின்ற அனைத்தையும் நான் பேசிவிட்டால் அவர் வந்ததற்கான ஒரு யூஸ் இல்லாமாயிடும். அதனால் அவருடைய பேச்சுக்கு வழிவிட்டு நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் தளபதி MK Stalin அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 2 வருடங்களில் 86% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இன்றைக்கு மாநிலத்தில் உள்ள மற்ற முதல்வர்கள் எல்லாம் முதல்வராக இருந்து இன்று தேசிய அரசியலில் இருக்கின்ற தேசிய தலைவர்கள் எல்லாம் அவரை உற்று நோக்கி பார்க்குகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. அவர் நிச்சயம் அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கை காட்டப் போகின்றவர் தான் நாளைய பாரதத்தினுடைய பிரதமர். அவர் கை காட்டப் போகின்றவர் தான் நாளைய பாரதத்தினுடைய பிரதமர். மத்திய சென்னை உள்ளடங்கிய இந்த எழும்பூர் வெற்றி, நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி, நிச்சயமாக அந்த வெற்றிக்கு பின்னால் நம்முடைய அஜித் என்கின்ற ஜபா அவர்கள் ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை இது போல இங்கு நடத்துவார்கள். அதிலும் நம்முடைய அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று வருகை தந்திருந்த எழும்பூர் வடக்கு பகுதி இளைஞரணி அமைப்பு துணை அமைப்பாளர் புல்லாபுரம் மதன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன்.